ரீசெண்டாகவே நம்ம சேனலில் வந்து ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்து எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம், யூடியூப் சேனல் காசு கிடைக்குமா, இல்லை யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ ஒரு 1 மில்லியன் கேட்டு எயின் பண்ண முடியுமா, 1 லேக் அந்த மாதிரி எயின் பண்ணலாமா, இல்லை நிறைய பேர் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேனலுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி காசு சம்பாதிக்கிறது. ஸோ இது ஃபுல் சீரீஸாக நம்ம சேனலில் போட போகிறோம். அதாவது யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த சீரீஸ் அந்த சேனலில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல்லேருந்து இனிமேல் ஒரு வாரத்துக்கு 3 வீடியோஸ் யூடியூப் பற்றி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் யாராச்சும் யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம அதாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க பெல் பண்ணுறோம், கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டெக் சுகேஷ் சேனல், நான் சஞ்சய். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது எப்படி காசு சம்பாதிக்க போகிறோம். ஸோ அந்த டிக்ஸ் ஆஃபர்ஸ் இன்னும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது ஒரு பெரிய லெவலில் நீங்கள் நினச்சிருந்தேன், சிம்பிள் தான். ஒரு ஜிமெயிலே பாஸ் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அழகாக இல்லை வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி எயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க யூடியூப் ரூல்ஸ் வந்து 4000 வாட்சாஸ், அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே தான் நம்மளால் வாட்ச் டைம் மணி எயின் பண்ண முடியும் நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அதுவும் ஓரளவு உண்மை தான். ஸோ இது வந்து ஒரு யூடியூபர் ரூல்ஸு, நீங்கள் வந்து 4000 வாட்சாஸ் அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து மணி வரும். ஸோ இது பற்றி நான் நிறைய ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த சீரீஸில் வந்து இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வரும் நம்ம யூடியூப் எப்படி சீக்கிரமாக காசு சம்பாதிக்கிறது பற்றி. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். You're a superhero. இப்போ எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவோம் உங்களுக்கே தெரிய போகுது, ஸோ சைடில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ நீங்கள் அதை ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் பண்ணுறவங்க சைடில் வந்து ஒரு அவங்க அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட் நீங்கள் உள்ளே போயிட்டு யுவர் சேனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், யுவர் சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் சேனல் சொல்லிட்டுருக்கும். அதுலேருந்து நீங்கள் வந்து உங்கள் சேனல் நேம் கொடுங்க, ஃபஸ்ட் செக் பண்ணணும். அதாவது உங்கள் நேம்னா இப்போ உங்கள் யூடியூப் சேனல் என்ன நேம் செலக்ட் பண்ணி நேம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெக் சுகேஷ் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சேனல் வந்து நேம் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சைபர் சிஸ்டம், தமிழ் டெக், ஆன்லைன் தமிழ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஈஸியாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து உங்கள் வேலை அவ்வளோ முடிஞ்சு நினச்சிக்காதீங்க, இன்னும் நிறைய வேலை இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து சைடில் வந்து 3 டாட் ஐக்கான் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க் டாப் சைட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் க்ரோமில். ஸோ க்ரோமில் உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னா உங்களுக்கு அப்படியே எப்படி இருந்தால் ஒரு யூடியூப் மாரியே இருக்கும், அதாவது மானிட்டர் கம்ப்யூட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இது இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் யூஸ் சேனல் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க, உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதிலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷன் நான் மறந்துட்டேன். ஸோ அந்த ஆப்ஷன் உங்கள் சைடில் தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு ஆட்டோமே எனபிளாக இருக்கும், சில பேருக்கு எனபிள் இருக்காது. ஸோ அதுக்கு சொல்கிறது எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு நம்ம எனபிள் பண்ணுறோம்னா உங்கள் சேனல் வந்து வீடியோ பிளேலிஸ்ட் அபவுட் ஸோ இந்தமாதிரி கம்யூனிட்டி அப்படி உங்களுக்கு எனபிள் ஆகும்னா இது தேவை. ஸோ கம்யூனிட்டி அப்போ உங்களுக்கு இப்போதைக்கு எனபிள் ஆகாது, 1000 சப்ஸ்கிரைபர் இப்போ ரீச் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு கம்யூனிட்டி எனபிள் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 90% வந்து சேனல் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ மீதி 10% நேரம் இருக்கா அப்போ கேட்பீங்க, ஒன்றும் இல்லை சிம்பிளாக மீதி 10% உங்கள் சேனல் லோகோ ஆர்ட். ஸோ இது ரெண்டாவது நீங்கள் க்ரியேட் பண்ணால் உங்கள் சேனலோட வேலையை முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து சேனல் க்ரியேட் பண்ணிட்டீங்க அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற போகிற வீடியோ தான் மெயின். ஸோ நீங்கள் வந்து எப்படி சேனல் கேட்டகரியை சூஸ் பண்ணணும்னா அதை பற்றி கூட ஒரு வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீடியோ நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன் எப்படி க்ரியேட் பண்ணணுட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரி, அதாவது இப்போ நீங்கள் எந்த இதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க, இப்போ நான் கேம் அதிகமாக ஆடுவேன், நான் கேமில் வந்து ப்ரோ பிளேயர் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அதிகமாக ஆடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கேம் சேனல் ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து அதிகமாக டெக்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்னமாரி, இப்போ டெக்கில் வந்து நிறைய கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுவேன், அன்பாக்சிங் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக் சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஃபுட் சேனல் அந்த மாதிரி ஸோ நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி வந்து ஒர்க் ஆகுமோ அதை நீங்கள் இது அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த கேட்டகரி மட்டும் இதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் சீக்கிரமாக வந்து எப்படி சேனல் லோகோ ஆர்ட் இது ரெண்டுமே க்ரியேட் பண்ணுறது பற்றி சீக்கிரமாக உங்கள் வீடியோ வரப்போகுது. ஸோ நீங்கள் அதை பற்றி அதை பார்த்து கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்கள் சேனலுக்கு லோகோ ஆர்ட். ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாலும் சார், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருக்கோம், சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. We'll rise up from the dust.